வெல்கம் டு சுவிதா சுவிஸ் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டர்டில் வைன் ரீபாட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ நல்லா இருக்கீங்களா? இப்போ கொரோனா பீரியடு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் டூர் கிளம்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாரும் டூரில் தான் இருக்கீங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், எங்கே போனாலும் தயவுசெய்து மாஸ்க் போட்டுட்டு போங்க, டபுள் மாஸ்க் வேர் பண்ணிக்கோங்க, அதுதான் பெட்ரு. இன்னும் கொஞ்சம் காலங்கள் அப்படியே போகணும், போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. வெளியே வெளில இப்போ லாக்டவுன் பீரியட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறக்காக வெளியே போயிட்டு ஏதாவது டிசீஸ்களை வாங்கிட்டு வந்துடாதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க சரிங்களா. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டர்டில் வெயின், அந்த எங்கள் வீட்டில் டர்டில் வெயின் வச்சுருக்கோம். அந்த டர்டில் வெயினை வந்து நான் ஒரு பாட்டில் வச்சுருந்தேன், சின்ன பாட்டில் தான் வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீபாட் பண்ணி வேறு பாட்டில் நான் வைக்கிறோம். ஸோ அந்த ரீபாட் பண்ணி வேறு பாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை பற்றி தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லலான் இருக்கேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதில் தெரியாமல் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிடுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளான் வந்து சரியாக வர்றதில்லை. ஸோ அதுக்கான சின்ன சின்ன டிப்ஸை வந்து நான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறக்காக நம்ம வந்துட்டு குழந்தைங்கள போட்டு டார்ச்சர் பண்ண வேண்டாம். இன்னொன்று முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள ஒரு குழந்தையோட ஒரு குழந்தை வந்து கம்பேர் பண்ணாதீங்க. இந்த பாரு எங்கள் பாப்பா எடுத்துட்டிங்கன்னா எங்கள் பாப்பா பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ நீங்களும் பண்ணலையா அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தையை வந்து கம்பேர் பண்ணி பேசவே வேண்டாம். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். எல்லாருக்கும் கடவுள் வந்து நல்ல பிரெயினை தான் கொடுத்துருக்காரு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். அதுக்காக குழந்தைகிட்ட வந்து அவங்க இப்படி பண்ணுறாங்க, நீ இப்படி பண்ண, நீ இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கம்பாரிசன் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டாம். அது வந்து என்னோடய ஸ்மால் ரெக்வஸ்ட் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள் சேனலில் வந்துட்டு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு மானிட்டைசேஷன் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நிச்சயமாக நாங்கள் வந்து வேறு ஒரு சேனல் ஆரம்பிப்போம். அதுக்கான வந்து சப்போர்ட்டிவ் வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும், நிச்சயமாக கொடுப்பீங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் எங்களுக்கு இருக்குது. எங்கள் பாப்பா வந்து ஸ்டார்ட் பண்ண இந்த ஒரு இந்த கொரோனா பீரியடில் வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணணும்னு தெரியல குழந்தைங்களுக்கு. ஸோ அவங்க பண்ணின அந்த சேனல் வந்து இன்னும் க்ரோத் ஆகிறதுக்கு நீங்கள் எல்லோரும் நல்லா ஹெல்ப் பண்ணணும், ஹெல்ப் பண்ணுவீங்கிற கான்ஃபிடன்ட்டோட நாங்கள் டெய்லி வீடியோ போடுறோம். இனி ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது, ஸோ வேறு ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக ரிப்ளை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிவிடுவேன் சரிங்களா. ஓகே, ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. ஸோ வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுங்கள், குழந்தைங்கள வாட்ச் பண்ணலாம். நம்ம வந்து குழந்தைங்க கூடயே இருந்து அவங்களுக்கு எது பிடிக்குது, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க பாப்பா எங்கள் பாப்பாவே கிராஃப்ட் பண்ணுறேன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள தான் வேண்டாம், எல்லாரும் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து இந்த கார்டனிங் நம்ம வீட்டில் இருக்கிறத நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது, என்னதில் அவங்களுக்கு மோட்டிவேஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணிவிட்டு அதுலேயே அவங்கள வந்துட்டு கைட் பண்ணி விடுங்க. குழந்தைங்க நல்லா வளருவாங்க சரிங்களா. ஸோ அவங்கள வந்து நான் திருப்பியும் சொல்கிற விஷயம் அதே தான், இன்றைக்கி ரெக்வஸ்ட்டே நான் சொல்கிற விஷயம் இதை, கம்பாரிசன் வேண்டாம். குழந்தைங்களுக்கு கம்பேர் பண்ணாதீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டிஸ்கரேஜ் ஆயிடுவாங்க, ஏன்னா அவங்கள பற்றி கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அதனால் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள், அவங்க என்ன செய்கிறாங்கன்னு நம்ம கூட இருந்து பார்த்துட்டு அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கலாம் சரிங்களா. பாருங்கள் இன்றைக்கான வீடியோ, என்கிட்ட நான் ரீபோர்ட் பண்ணுறதை பற்றி நான் போட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது டர்டில் வைனு. இதை எங்கள் வீட்டில் சின்ன பாட்டில் சும்மா நட்டி வச்சேன். அது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய க்ரோத்திங்க வந்து அப்படியே வந்து கீழே தொங்க ஆரம்பிச்சிச்சு. சரி, இது வேறு பாட்டுக்கு வந்து ரீபாட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி எடுத்துகிட்ருக்கேன். இந்த ரீபாட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இது இருக்குது இல்லையா, இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக தொங்குது. இந்த இனி இது வந்து இதனோட இந்த பாட்டு ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, சும்மா ஸ்வீட் பாக்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதில் வச்சோம். அது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வந்தனால நான் எடுத்து வேறு பாட்டில் ரீபாட் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். இது எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். தண்ணி ஊற்றி வச்ச பிறகு இது எடுக்கணும்னா பிக்சரில் எடுக்குங்க. எப்போவுமே எப்போ பிளான்ட்டை வந்து நம்ம ஒரு செடி ஒரு பாட்டிலேருந்து இன்னொரு பாட்டுக்கு மாற்றும்போது பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இப்படி தான் தண்ணி வந்து ஊற்றி வச்சிடணும். 10 மினிட்ஸ் நல்லா தண்ணி ஊறின பிறகு கண்டெய்னர் ஃபுல்லாக இப்படி அமுத்தி விட்டுட்டு ஃபுல்லாக க்ரஷ் பண்ணி விடணும். நல்லா அமுத்தி விட்டுட்டு மேலே போய் தட்டு தட்டுனிங்கன்னா இந்த பிளான்ட் கையை வந்து நம்ம இங்கே தான் வச்சுருக்கணும், இல்லைன்னா வேரோடு வர பாருங்க எப்படி வந்துருச்சு பாருங்க. ஸோ இப்படி வந்த பிறகு இப்படி வந்துடும், இந்த பாட்டு தண்ணி எடுத்துட்டேன்.
इतना पड़नों पाती मणिया पाती वेर नया वन इपड़े इनमें नम्बर रिपोर्ट पड़े अब वचरकूड़ा इत कईमाटे मणिया कुछ एड़ अभी नम्बर अड़ मणिल वे अभी मण विटोना ऐसा अंत कंटेनर कोई अब उमंगी तिरपी मबड़ी नम इतना वह तिरपी अद इन पाटिल वोचना अब वर् रिंग आगे अंत मण उपिटा वे कुछ इतमी नम्बर ना विपरमी पाट पड़ना सर इंपें ना रेडी पड़ी वचर कंटेनर पेपर दा सूम वेस्ट डा वो नम्बर अभी वो वे अभी वे पड़नुना प्लांट अलग चेड़ पर पाती मेल इप्ली ना फ्लो अब फा तोंगी तोंगी वो अलग पाक ऊंचल मारे नम्बर एं कंटेनर वेमो अंत कंटेनर शेप शेप प्लांट फुल अंड फ पाती அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இப்படி வெச்ச பின்னாடி இதில அப்படியே விட்டற கூடாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட் மேல மண்ணுகளை போட்டு விடணும் இப்படி கட்டாயம் மண்ணு போடணும் இல்லட்டி இந்த டர்ட்டில் மீன் வந்துட்டு நம்ம உள்ள வச்சிருக்க அந்த கண்டெய்னர் இருக்குலையா அது பாருங்க ஐயோ அசிங்கமா இருக்குமே இந்த இது மேல அப்கா மூடுனா அப்படினா நினைக்காதீங்க இப்போ தண்ணி ஊத்துறேன்னு அது ஃபுல்லா ஃபுல் வந்து கீழ போயிடும் தண்ணி अब मण वो की पदकम ना ग्रोत पाती ना कोको बिट मण मणल इतना मिक्स पड़े सर वीट तोट मणा सर ना तर ट्रेन आगण अभी इत पाकर इन वन वी आगे पाती मेल नम्बर मणुकोलिए पांग प्लांट वो इपड़ी तोंगी तोंगी इतमें नम्बर कट पड़ी उल्ला बट प्लांट नरिया ना अब वे मण पटे इतना पाती फ्रेशा ना तल मेरी सूमा पीस उड़ी वीन इतना अब मण मट मूडना पड़ो मेल नम्बर तनी ऊतर तनी ऊतना तीन चड़ की वह वेल पड़ा वो रोम वेलचा काज टर्टल वेन इतना पाती इनोड स्ट्रे कमी आंटेनर दाने वे चिना कंटेनर सूमा ना इंपन कड़ी वे ना वर्दी प्लांट पत्ल इप्ली वर्दी पर स्ट्रे पत्रा इतमी का आरमचर फ्रेशा पाक रोम अलग एं कंटेनर नम्बर वेक्रमो अंत कंटेनर शेप वलरण पर वलरणना नाम पड़ोना इतमी इप रोम कीड़ा वह चिना चिना अभी कड़ कई वह पिचीन वंधा इतमी कई पिच एपड़ी नहीं वो तिरपी वह का नम्बर वरेंेप पिछे वो इला पाट पड़ी वैसे सूमा इप्ड नम्बर वैसे मण इतक मेल पड़ो इपा वो नम्बर रीपोर्ट पड़ो रीपोर्ट पड़ी वे पड़े पाती ती ऊतिटो இது வந்து டைரக்ட் வெளிச்சத்துல சன்ல எல்லாம் வைக்க வேண்டாம் சும்மா எனல இருக்கிற பிளேஸ்ல சன் சைடுல வச்சீங்கவே போதும் ரொம்ப அழகா க்ரோத்திங் ஆயிடும் இப்போ பாக்க தான் இப்படி இருக்கும் இந்த பிளான்ட் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து மண்ணை நம்ம போட்டுக்கோ இல்லையா கதை இப்படி தான் இருக்கும் நீ ஒரு 1 வீக் கழிச்சு பின்னாடி பாத்தீங்கன்னா கலந்து இருக்கும் 1 வீக் போச்சுனா நல்ல ஃப்ரெஷா வந்துரும் எல்லாமே புத்தளர்கள் நிறைய வந்து அத நான் சொன்னேன் எந்த கண்டெய்னர்ல வந்து நம்ம வைக்கிறோமோ அந்த கண்டெய்னர் ஷேப்லயே தான் இருக்கும் அப்படியே கீழ ஃபுல்லா கீழ வரைக்கும் வரும் அவ்வளவு அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு இப்படி தான் நாங்க நம்ம ரிப்போர்ட் பண்ணி வைக்கணும் இதுக்கு வேரோட தான் வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது சும்மாவே ஒரே ஷேப்பா நீங்க பாருங்க ரொம்ப கீழமா தொங்குது இல்லையா இதெல்லாம்மே தான் இப்படி கிள்ளி இந்த மாதிரி கிள்ளினீங்கனவே வந்துருதா இப்படி ஒடிச்சீங்கனவே வந்துருது एं यार वीटल नहीं पाती अट्लीस्ट और रे रे पीस एंडे वो पाट पड़ी वेको ये और कंटेनर वेटीन अब वो वेरोड़ा वो अभी कणल नम्बर सन सैडल वोचना रोम अलग कलर पाक पार अव
இது வந்து டர்ட்டில் வெயினுங்க க்ரீன் கலர் க்ரீனும் இருக்கும் எல்லோ மாதிரி எல்லோ ஷேடிங் இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருந்தால் நல்லா க்ரீன் கலரில் அப்படியே கீழே தூங்கு அப்படி நம்ம தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை வந்து இப்போ இது வந்து ஹேங்கிங் பிளான்ட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த டர்ட்டில் வெயின் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது இதிலே வந்து டார்க் ஒரு மாதிரி மெரூனிஷ் கலரில் ஒன்று இருக்கும் சரிங்களா இது வந்து லைட் க்ரீன் வித்து எல்லோ ஷேடு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கெயின் டர்ட்டில் வெயின்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு அதுவும் இதை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும் பட் அது கொஞ்சம் திக்காக இருக்கும் இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பில்லு மாதிரி தான் இருக்கும் ஆனால் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க இது அந்த பிளான்ட் வந்துச்சுன்னா அதை நான் சொன்னேன் எந்த கண்டெய்னரில் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த கண்டெய்னர் ஷேப்பில் வரும் இதை நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து எடுத்தெடுத்து மாற்றி வச்சுட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வெளிச்சு ரொம்ப டைரெக்டாக வெளி சன் பட்டுச்சுன்னா செடி வந்து காஞ்சி போயிடும் அதனால் சன்செட்லேயே வைக்கலாம் சரிங்களா இது அடுத்து நல்லா ப்ளூமிங்கே வந்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா பாருங்கள் இது வந்து நான் சொன்ன இன்னொரு வெரைட்டி எங்கிட்ட இது தான் நான் சொன்னேன் டார்க்கு பர்பிள் மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு நீங்கள் பார்த்தீங்களா அந்த இலை வேறு மாதிரி இருக்கும் இந்த இலை வேறு மாதிரி இருக்கும் என்ன ஷேப்பில் வச்சுருக்கோம் நீங்கள் பாருங்கள் அதே ஷேப்பில் ரவுண்டிங் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா க்ரோத் ஆகி வரும் நல்லதாக இருக்கும் எல்லாமே சன் சைடில் தான் வைக்கணும் டைரெக்ட் சன் வெளிச்சத்தில் வைக்கக்கூடாது இப்போ வந்து கொரோனா வந்து கம்மியாகிட்டே இருக்குது கம்மியான வீட்டில் எல்லோரும் சேஃபாக இருங்க ஹெல்த்தியான ஃபுட்ஸாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக வீட்டில் இருங்க தன்னோட சின்ன ரெக்வஸ்ட் இன்றைக்கான திருக்குறள் பார்த்தீங்கன்னா 70வது திருக்குறள் புதல்வரை பெறுதலிருந்து மகள் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல் இதுதான் சென்சனைக்கான திருக்குறள் இதில் பொருள் பார்த்திங்கன்னா இவனை பெற பெற்றோர் என்ன தவம் செய்தார்கள் என்ற சொல்லை பெற்றோர் கேட்கும்படி செய்வதை பெற்றோருக்கு மகன் செய்யும் உதவி இதுதான் சென்சனைக்கான திருக்குறள் பொருளும் ஸோ எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைபர் அமைக்கி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் பா